உங்களுக்கு நல்லா தெரியும், 4 ஆண்டுகள் பெங்களூர் சிறைவாசத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு திரும்பி வருகிறார்கள். அதனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர் நல்ல விதமாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அவருக்காக காத்திருக்கிறார்கள். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் வழிநெடுகிலும் அவருக்கு கன்னியாகுமரி முதற்கொண்டு திருத்தணி வரை உள்ள கழக தொண்டர்கள் அனைவரும் அங்கே ஒசூர் அருகே தமிழக எல்லையிலிருந்து அவர் சென்னையிலே தீநகர் இல்லம் வரை பெருங்கடலென அலைக்கடலென திறந்திருந்து வரவேற்க தயாராகி வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, இதே அம்மாவின் தொண்டர்கள் என்றைக்கும் கட்டுப்பாட்டிற்கு பெயர் போனவர்கள், இராணுவ கட்டுப்பாடு போன்ற குணமுடையவர்கள். அவர்கள் நமது தேவத்தலைவர் சின்னம்மாவர்கள் வரும்பொழுது வருகின்ற அந்த பெங்களூர் சென்னை சாலை என்பது மிகவும் டிராபிக் மிகுந்த சாலை. எனவே நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் நம்மால் இல்லாமல், குறிப்பாக போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து டிராபிக் ஜாம் ஏற்படாமல் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வழிவிரைகளும் நீங்கள் வரவேற்பு கொடுக்க வேண்டும். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் ஒவ்வொரு இடங்களிலே நீங்கள் ஏற்கனவே எங்கெங்கே வந்து அவரை வரவேற்க வேண்டும் என்று மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலர்களோடு கலந்து ஆலோசித்திருப்பீர்கள் என்பது தெரியும். வருபவர்கள் அனைவரும் அவர்கள் வந்து உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் வருபவர்கள் கொங்கு மண்டலத்திலே சேர்ந்தவர்கள் எல்லாம் கிருஷ்ணகிரிக்கு வருவதாக எனக்கு அண்ணன் சண்முகல் அண்ணன் சொன்னார்கள். அங்கிருந்து வரவேற்பு கொடுத்துவிட்டு பாதுகாப்பாக அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். நீங்கள் அவர் ஆர்வ வீதியிலே சென்னை நோக்கி தொடர்ந்து வந்தால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய, அதனால் நமக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் அந்த சாலையிலே பயணிப்பவர்களுக்கும் அந்த பகுதியிலே குடியிருப்பவர்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது. குறிப்பாக உங்களை எல்லாம் அவருடன் சந்தித்து வர இருக்கின்ற நமது தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்களுக்கும் உங்களது அன்பு சகோதரராகிய எனக்கும் எந்தவித கெட்ட பெயரும் வந்துவிடாத வண்ணம் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். வந்துவிட்டு அவர்கள் பாதுகாப்பாக அமைதியாக அவர்கள் ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் வைக்கின்ற கோரிக்கை. அந்த சமாதியை வந்து குறிப்பிட்டு ஏற்கனவே 27ஆம் தேதி வெளியே வர இருந்த அன்னைக்கு வந்து திறப்பு விழா வச்சாங்க. இப்போ வந்து என்னன்னா வெளியே வர வந்து சமாதி கொஞ்சம் சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் பேர்ல வந்து 2 சமாதியும். அதாவது அம்மா அவர்களோட தனது வாழ்நாளையை அர்ப்பணித்து ஒரு தாயாய் தோழியா இருந்தவங்க, எந்த எதிர்பார்ப்பு மட்டும் இருந்தவங்க சின்னம்மா அவர்கள். அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சியை அமைத்துவிட்டு தான் அவர்கள் சிறைக்கு சென்றார்கள் என்பது தெரியும். எதற்காக அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது என்பதும் தெரியும். சட்டத்தின் முன் அவர் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையான குற்றவாளியா அவர் என்பது எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவர் கடந்த 27ஆம் தேதி விடுதலையாகி வர இருக்கிறார் என்று அம்மாவின் தொண்டர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மாத்திரமல்ல அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களும் ஏன் தாய்மார்களும் பெரியோர்களும் எவ்வளவு ஆவலாக காத்திருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே நேரத்தில் கொரோனா பாதிப்பு வந்ததனால அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பொழுது எத்தனை வேதனை அடைந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நல்ல விதமாக உடல்நிலை தேறி இன்றைக்கு ஒரு வார ஓய்வுக்கு பிறகு வர இருக்கிறார்கள். நான் பெங்களூரில் கூட அன்றைக்கி சொன்னேன், நான் இது மாதிரி மீடியா சந்தித்தப்ப இதே கேள்வியை கேட்டாங்க. அவங்க விடுதலையாகிற அன்னைக்கு அங்கே வந்து அம்மாவின் நினைவு மண்டபத்தை திறக்கிறாங்களேன்னு அவர்கள் எந்த எண்ணத்தில் செய்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் சின்னம்மா அவர்களை வரவேற்கும் விதமாக சென்னையிலே அம்மாவின் நினைவிடம் திறக்கப்பட்டதாகத்தான் நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கன்னு சொன்னேன். அவங்க விடுதலை என்ற செய்தி வர தொடங்கியவுடனே எத்தனை வேதியியல் மாற்றம் பண்ணல, கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்குன்னு தெரியும்.
அதே மாதிரி ஒரு பின்னிலைவு தான் இதெல்லாம் அவசர அவசரமாக திறக்கப்பட்டது. பின்பு எப்படி இந்த வாரத்தில் வந்துருவாங்க தெரிஞ்சது அவசர அவசரமாக பொதுமக்கள் பார்வைகளுக்கு விடாமல் தடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இதெல்லாம் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் எங்கே போயிடுவோம்னு எப்படி திறந்தாலும் ஆகணும் திறந்த அன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து போயிட்டு தான் வரப்போகிறாங்க. இதெல்லாம் வந்து அது செய்தவர்களின் தரத்தை தான் காட்டுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிச்சயம் தீர்ப்பு வழங்குவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏற்கனவே நான் நம்ம என் சகோதரர் மகேந்திர வீட்டு திருமணத்திலே சொன்னேன், நீங்களா வந்திருந்தீங்க, உங்கள் மைக்கெல்லாம் பார்த்தேன், இதே மாதிரி பேசிக்கிற கேள்வி சில மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், யார் தவறு செய்தவர்கள், யார் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள், யார் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நாங்கள் சொன்னால் அதே பதில தான் திருப்பி சொல்கிறேன். அதான் சொன்ன சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு. தமிழ்நாட்டில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவாகியிருக்கு. இது தீயசக்தி திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் தொடங்கப்பட்டது மதுரை மேலூர்லன்னு தெரியும். எங்கள் இயக்கம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கும் அம்மாவின் புரட்சி தலைவரின் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அதற்கு நல்ல ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதாவது தூங்குற மாதிரி உண்மையாக தூங்குறவங்களை நம்ம எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், அது சட்டம் தெரிஞ்சவங்களே அப்படி பேசுறது உண்மையினா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கத்தோட அதிமுக பைலா சட்டத்திட்ட விதிகளில் ஒரு பொருட்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற விதம், பொருட்செயலாளரோட மறைந்த அம்மா மறைஞ்சாங்க அது மாதிரி எமர்ஜென்சியில் தான் மற்றவங்க பொதுக்குழுவை கூட்ட முடியும். அதேபடி அவங்க கூட்டினாங்க டிசம்பர் 29, 2016 பொதுக்குழு கூட்டப்பட்டு நமது தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் விருப்பப்படாவிட்டாலும் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அவர்களை ஒட்டுக்கொள்ள செய்தார்கள். அவங்க தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மீண்டும் தேர்தல் நடைபெறுகின்ற வரை அவர் தான் பொதுச் செயலாளர். தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் புரட்சித் தலைவர் கண்ட அம்மா அவர்கள் தொடர்ந்து கத்து காத்த அனைத்து இந்திய அதிமுகவின் சட்ட விதிகள் தான் அதான் சொல்லுது. பொதுக்குழுவை கூட்டுறதுக்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர், தேர்தலை நடத்துவதற்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர், ஒருவருக்கு பதவி கொடுப்பதற்கு பதவி வழங்குவதற்கு அதிகாரம் படைத்தவரும் பொதுச் செயலாளர், பதவி விட்டு நீக்குவதற்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர். அவர்கள் உயிரோடு இல்லாத காலத்தில் எமர்ஜென்சியாக தான் யாரும் பொதுக்குழு கூட்ட முடியும், அவர் தான் கூட்டினாங்க. அவர்கள் ஜெயிலுக்கு போகிற நிலைமை ஏற்பட்டப்ப அந்த சட்டத்திட்ட விதிப்படி என்ன துறை பொதுச் செயலாளராக எல்லோருடைய ஒப்புதலோடு நியமித்தாங்க. பொதுச் செயலாளர் செயல்பட முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் துணை பொதுச் செயலாளர் தான் செயல்பட முடியுங்கிற அந்த சட்டத்திட்ட விதியில் இருக்கு. அதையெல்லாம் ஒரு மாதிரி இவர்களாக செப்டம்பர் 12, 2014 தூண்டின பொதுக்குழுவே சட்டப்படி செல்லாதுன்னு பொதுச் செயலாளர் சின்னமாவை தொடர்ந்த வழக்கு இன்னும் நிறுவையில் இருக்கு. அதனால் அது நீதிமன்றம் முடிவு செய்கிற வரைக்கும் கொடுத்திருப்போம். அதனால் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிற காரணத்தினால, பொதுச் செயலாளர் இருக்கிற காரணத்தினால தான் இவங்களா நீங்களா 4 பேர் கூடி 10 பேர் கூடி இல்லை பொதுக்குழுன்னு ஒரு பேரில் ஒரு கூட்டம் நடத்தி பொதுச் செயலாளர் பதவியே என்ன சொல்றாங்க நீக்கிட்டாங்க, உங்களுக்கு தெரியும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஆங்கிலத்தில், அந்த பதவியே நீக்கிட்டு அந்த எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. புரட்சித் தலைவர் கொண்டு வந்த இயக்கத்தில் அவரோட சட்டத்திட்ட விதியை அம்மா அவரை தொடர்ந்த கடைபிடித்த சட்ட விதிகளே மீறி பொதுச் செயலாளர் இருக்கிற பதவியே இன்றைக்கு நீக்கிவிட்டு அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பேசுவதெல்லாம் வேடிக்கையாக இருக்கு. அதான் நான் முன்னிலே சொல்கிறேன், சட்ட போராட்டத்தை அதிமுக மீட்டெடுக்கின்ற சட்ட போராட்டத்தை தொடர்ந்து சின்னம்மா தொடர்வார்கள். ஜனநாயக முறையில் மீட்டெடுக்கிற போராட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடரும். நான் எப்போ எங்கள் கட்சி பதிவு செய்தப்பே நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் 19, 2019
சார், அதிமுக இருந்து வர்ற அமைச்சர்கள் யாரெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு மன்னிப்பு கடிதம் சொன்ன மாதிரி அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தா நீங்க யாரை ஏத்துக்கிறீங்க, யாரை ஏத்துக்க மாட்டீங்க? யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். சினிமா வரட்டும். எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்கிற ஒரு பரந்த மனப்பான்மை தான் அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்களுக்கு இருக்கு. எங்களுக்கு குறுகிய மனப்பான்மைலாம் கிடையாது. யார் என்ன பேசினாலும் அதை சிரித்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா பேசுகிறவங்க எப்படியெல்லாம் முன்பு பேசினார்கள் இப்படி பேசினார்கள் இதெல்லாம் பதவிப்படுத்தும் பாடுன்னு எடுத்துட்டு நான் ரொம்ப நகைச்சுவையாக தான் எடுத்துக்கிறேன். உண்மையில அதான் சொன்னேன், உங்கள் நேரத்தில் நாங்கள் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதுபோல் அவங்க சட்ட ரீதியான நிகழ்ச்சிகளை சட்டபூர்வ போராட்டங்களை அதிமுகவின் பொதுச் செயலாளர் சின்னமாக தொடர்ந்து நடத்துவார். தனித்து போட்டியிடுறதா முடிவா? அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன், வெயிட் பண்ணுங்களேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் தெரிய வர போகுது. அது வந்து யாருன்னா அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை அவரது அதிகாரத்தை அவரை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை, அதை நீக்கியவர்கள் மீது எதிர்த்து வைக்க போறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும், அவங்க ஆப்ஷன்ஸ்ல துணை பொதுச்செயலாளர் கூட்ட முடியும். அப்படி இருக்கிறப்ப யாரோ சேர்ந்து பண்றது சட்டரீதியா தவறுன்னு சொல்லி தான் போயிருக்காங்க. அதனால நீதிமன்றத்துக்கு தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஊடகங்கள் எல்லாம் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி அதாவது கொரோனா ஆரம்பிச்சதுல இருந்து நாங்கெல்லாம் பிப்ரவரி 27 தான் கடைசியா பார்த்தோம் எங்க சித்திய. அதுக்கப்புறம் என்னென்ன தகவல்கள்லாம் பொய் தகவல்கள்லாம் உலாவிடப்பட்டேன்னு தெரியும். சின்னம்மாவுக்கும் தினகரனுக்கும் சரியில்லை, பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்க வெளில வந்த உடனே எங்கே போயிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் 100% வரமா சேர்க்க மாட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எதையாவது கூட்டையை குழப்பி அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களை குழப்பணுங்கிறது தான் மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் தானே. அதெல்லாம் எல்லாமே பொய் தகவல். முன்ன பரப்புனாங்கல்ல சின்னம்மாவுக்கும் டிடிவிக்கும் தகராறு, சின்னம்மா சீக்கிரம் வெளியில் வரப்போறாங்க, நீங்கள் பத்திரிக்கையில்தான் போட்டீங்க. அப்போல்லாம் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில், அவங்க வந்து உரிய நேரத்தில் தான் வெளில வருவாங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் அவங்க ஏதோ செய்திகளை ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரப்போகிறாங்க, 30ஆம் தேதி வரப்போகிறாங்க, தீபாவளிக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை, சட்ட ரீதியாக முயற்சி செய்கிறோம், அவங்க எப்போ வெளியில் வரும்போது வருவாங்கன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி தான் அவர்களுக்கும் எனக்கு இது பேராது சொல்லு, அவங்க சந்தோஷப்படுத்துது, அதனால என்ன இருக்கு, அது பரவாயில்ல. என்ன சார் அது நீங்க டிஸ்கவரியில் பொறுத்து போயிருங்க. அது அடுத்த அவராதியில் போடுங்க. அவங்க அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி 31ஆம் தேதி தான் அவங்கள இதில் இருந்து ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வரப்ப அழைச்சிட்டு போய் நாங்கள் அங்கே அவங்கள தனிமையில் எனக்கு ஒரு வாரமாக எனக்கு கோல்டு இருக்கிறதுனால டாக்டர் ரெண்டே சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் கிட்டே போகாமல் எட்டு விட்டு பேசுங்கன்ட்டு. அவங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது, ஏன்னா கொரோனாலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு வாரம் தனிமைப்படுத்தாலே வேறு யார்ட்டையும். அதனால் யாருமே நாங்கள் அவங்கள்ட்ட ஃபோனில் தான் பேசுகிறோம், அவங்க 7ஆம் தேதி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க, அன்றைக்கி வர்றேன்ட்டாங்க. அன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க வர்றப்ப புரட்சித் தலைவர் அம்மா அண்ணாவுடைய நினைவிடம் போகணும்னு தான் எல்லாரும் கேட்டிருந்தாங்க. நான் கூட அவங்கள்ட்ட சொன்னேன் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடல் நல்லாயிடும், இப்போ நல்லா தேடிட்டு வர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே திடீர் அறிவிப்புலாம் பார்த்தோம், அதனால் ஒன்றும் அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு.